Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து மசாலா தோசை. அதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு கை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லை நாலு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க பூண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இடிச்சும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சீரகம் அண்டு சோம்பு ரெண்டுமே வந்து அரை ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற அந்த பூண்டு வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இடித்து கூட வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பூண்டு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு அரோமா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் வேற ஆட் பண்ணிக்கோம், அதனால் காரத்துக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்மளுக்கு வந்து இது தோசைக்கு மேலே தான் வந்து வைக்க போகிறோம், அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரையாகவே இருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். லைட்டாக ஆட் பண்ணுங்கள் தண்ணி, நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கணும் மசாலா. இது நல்லா கொதித்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடும். இதுமாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி அப்படி இல்லைன்னா வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து வாங்க நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். Thank you.